ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் பிளவுஸ் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அலோ பிளவுஸ் வச்சு பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், அப்புறம் ஸ்லீவ் எப்படி எல்லாம் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக. நிறைய டிப்ஸும் கொடுத்துருப்பேன், நிறைய டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். அதனால் வீடியோவை நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இப்போ சொல்கிற வீடியோ வந்து தெளிவாக புரியும். நம்ம என்னதான் பிளவுஸை வந்து இந்த கப் ஷேப்போ, இந்த யாக் பட்டி, அப்புறம் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, நம்ம என்னதான் நுணுக்கமாக நம்ம பார்த்து பார்த்து தைச்சாலும் இந்த பிளவுஸ் வந்து சைடு பிடிக்கும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிளவுஸ் போடும்போது ஒன்று நல்லா டைட் ஆகிடும், இல்லைனா லூஸ் ஆகிடும், அது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துடும், சரிங்களா? அதனால் இந்த சைடு பிடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிளவுஸில் நம்ம எப்படி ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம தைக்கிறோமோ, அது எப்படி முக்கியமாக நம்ம பார்த்து தைக்கிறோமோ, அதே மாதிரி பிளவுஸ் சைடு பிடிக்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போடுறேன். சரி வாங்க, இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்லித்தரேன். நம்ம ஏற்கனவே பேக் பார்ட் வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணி தச்சு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்ம தச்சு வச்ச ஃப்ரண்ட் பீஸை வந்து மேலே வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். துணியோட ரைட் சைடுக்கு மேலே தான் நீங்கள் இன்னொரு துணியோட ரைட் சைடை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக அரைஞ்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு தையல் போட போகிறோம். ஆரம்பிக்கும் போது ஓட்டி விட்டுக்கோங்க, அதே மாதிரி முடிக்கும் போதும் ஓட்டி விடுங்க. இது ஷோல்டர்ன்றதுனால ரெண்டு தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது இந்த ஷோல்டர் வந்து, இப்போ இது வந்து அளவு பிளவுஸ் அப்படின்றதுனால ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ஷோல்டர் லூஸ் வரும் இல்லைங்களா, வலிஞ்சிட்டே இருக்கும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இது அளவு பிளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே வந்து நம்ம கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும். இதுவே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதில் ஷோல்டர் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்த ஷோல்டரோட அளவு வந்து தப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா அவங்களோட நெக்கோட டெத் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனைனால வந்து மெஷர்மெண்ட் பிளவுஸ் எல்லாம் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். ஆனால் அளவு பிளவுஸில் நம்ம எந்த அளவு பிளவுஸ் கரெக்டாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பிளவுஸ் வந்து மார்க் பண்ணியிருப்போம், அதை வச்சு தான் கட் பண்ணியிருப்போம், தச்சிருப்போம். இப்போ அது மாதிரி தச்சும் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸு. இப்போ அரை இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நேராக இப்படி தையல் போடாமல் இங்கே இந்த இது வந்து ரெடி அளவு, இதுக்கு கீழே ஒரு கால் இன்ச்சு இப்படி சைடாக, சரிங்களா? இதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி உள்ளே தள்ளி இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு கீழ்பக்கமாக, இங்கேருந்து இப்படி தைக்கும்போது நம்மளுக்கு ஷோல்டர் வந்து விழுகாது. நீங்கள் தச்சு பாருங்கள், எத்தனை வாட்டி நீங்கள் ப்ளவுஸ் தச்சு இது மாதிரி லூஸ் ஆகுது அப்படின்னாலும் ஒரு முறை இந்த மாதிரி தச்சு பாருங்கள், உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது. இப்போ நான் தச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே கர்வ் மாதிரி அந்த இடத்துல ஓட்டி விட்டுட்டு அந்த கால் இன்ச்சு அப்படியே மடித்த மாதிரி விட்டு தச்சுருங்க. நீங்கள் டபுள் தையல் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாது. இதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமுமே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இந்த இன்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த பக்கம் வந்து நம்ம கையில் கைக்குழி வந்து வெட்டியிருப்போம். அந்த கைக்குழி வெட்டின பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சிருப்போம், இது ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடில் இருக்க மாதிரி வச்சு தான் நம்ம தைக்கணும். அப்போ இன்னொரு ஸ்லீவ் வந்து இன்னொரு பக்கம். இப்போது இந்த ஸ்லீவில் வந்து நம்ம ஒரு வி கட் பண்ணியிருப்போம், இதுதான் சென்டர் ஸ்லீவோட சென்டர், இதுதான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஷோல்டரோட சென்டரில் இங்கே வைக்கணும். இது போல் வச்சு நீங்கள் இந்த இடம் பார்த்துட்டே போங்க. கரெக்டாக உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எங்கே முடியுதோ அங்கேயே உங்கள் ஸ்லீவோட ரவுண்டும் முடியும். இங்கேருந்து தான் நம்ம தைக்கணும். நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு வந்து விட்டுருப்போம். தைக்கும்போது அந்த அரை இன்ச்சு விட்டதை ஃபுல்லாக தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டரோட ரெடி அளவு கரெக்டாக கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டில் உங்கள் ஸ்லீவை வச்சு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் திருப்ப வேண்டியது ஸ்லீவை மட்டும்தான். ஸ்லீவை நீங்கள் திருப்பி திருப்பி வச்சு தைச்சிங்கன்னா தான் கை வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஆர்ம் ஹோலும் நல்லா ரொம்ப லென்த்தாக இல்லாமல் இருக்கும்.
இந்த ஆம் ஹோல் ரவுண்டு இழுத்து வச்சு தைக்கிறதுனாலையும் நம்மளுக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்டில் சுருக்க வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணலாம். ரெண்டு பக்கம் ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து மடிச்சு திருப்பலாம். கிராஸ் பீஸ் எப்படி வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணோங்கிறத நான் ஏற்கனவே எல்லா தையல் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். 1.5 இன்ச் வந்து இதனோட அளவு இருக்கணும். 1.5 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். உங்களுக்கு கழுத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது போல் மடித்து இங்கே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கழுத்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் வந்து இங்கே கவர் ஆகிற மாதிரி தைக்கணும். அதே மாதிரி இந்த உள்பக்கம் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பகுதி வந்து எந்த பக்கமாக போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் போயிருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் கழுத்து தைக்கும்போது அது எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம் இப்படி வச்சு தைக்கணும். இல்லை இது வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இப்படி வச்சு தைச்சிங்கன்னா ஷோல்டர் முன்பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் அந்த அளவுக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் ஒரே பக்கம் தள்ளி விட்டுட்டு தைங்க. அதே மாதிரி முடிக்கும் போதும் இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வெளியே ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் விட்டுக்கோங்க. அப்படி விட்டு கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். ஓ, இந்த அளவுக்கு இந்த கட் பண்ணி வச்ச கிராஸ் பீஸ் இப்படி மடித்து தையல் போடணும். இங்கே கர்வாக இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டோம்னா கழுத்து வந்து சுருக்கம் இல்லாத திரும்பி வரும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நார்மல் ஃபினிஷிங், நார்மலாக டைலர்ஸ் வந்து தைக்கிற மாதிரியான ஃபினிஷிங்கில் தான் நான் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். பொட்டிக் ஃபினிஷிங்கிறது வேறு. கண்டிப்பாக நான் இனி ஒரு வீடியோவில் பொட்டிக் ஃபினிஷிங்கை பற்றி சொல்கிறேன். இந்த லைனிங் அப்படியே மேலே தள்ளிட்டு இந்த ஓரமாக ஒரு பதிச்சு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஓரம் பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே ப்ளவுஸோட ராங் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடித்து மறுபடியும் இன்னொரு மடிப்பு இது மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும். நீங்கள் தையல் போடும்போது தையல் ஊசி உடையுது கனமாக இருக்கிறதுனால அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணி விட்டுட்டு தைக்கும்போது எவ்வளோ கனமாக இருந்தாலும் ஊசி வந்து உடையாது. மடிச்சுட்டு தையல் போடலாம். ஆரம்பிக்கும் போது ஓட்டி விட்டுக்கோங்க, அப்போதான் தையல் கழண்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி முடிக்கும் போது இப்படி மடித்து தையல் போட்டு முடிச்சிருங்க. இங்கேயும் ஓட்டி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கழுத்து பகுதியில் ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டபுள் ஸ்டிச்சாக கூட போட்டிங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கழுத்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த ரெண்டு ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இதில் வர ரெண்டு ஷோல்டருமே கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ரெடி ஷோல்டர். அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த அளவு ப்ளவுஸ்லேயும் இந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து சைடு பிடிச்சிடலாம். என்னோடய நெக் வந்து நான் லேஸ் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவில் என்ன மாதிரியான லேஸ் கொடுத்தேனோ அதே வந்து நெக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை இதே மெத்தடை நார்மல் ப்ளவுஸுக்கு கூட கொடுங்க. நான் வந்து
இது சும்மா எம்டியாக இருக்கே, அதனால் தைக்கலாங்கிறதுனால தான் தைக்கிறேன். லேஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா ரைட் சைடு தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ரைட் சைடில் ஆரம்பித்து இதோடு முடிச்சிடணும். பேக் பீஸில் லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, அதோட முடிச்சிடணும். நீங்கள் லேஸ் தைக்க ஆரம்பிக்கும் போது இந்த பிசர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிசரை இப்படி மடித்து இப்படி வச்சு தான் தைக்கணும். கொஞ்சமாக நான் மெயின் கிளாத் வெளியே விடுறேன், பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக. இந்த லேஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக ஃப்ரண்ட் பார்ட் தைச்சிட்டு இல்லை பேக் பார்ட் தைச்சிட்டு நீங்கள் தனித்தனியாக ஜாயின் பண்ணிட்டு கூட அப்புறமேட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் லேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி லேஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உள்பக்கம் வந்து குத்தாது, அதனால தான் நம்ம தச்சு முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறோம். இது முடிக்கிறது வந்து பேக் சைடு ஷோல்டர்லேயே நான் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் இப்படி தள்ளி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த பிசர் தெரியக்கூடாதுன்றதுனால இப்படி மடித்து ஒரு தையல் போடணும். எப்பவுமே லேஸ் தைக்கும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிங்கிள் தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும், அதனால டபுள் தையல் போடணும். லேஸ் தைச்சு முடிச்சிட்டோம், அடுத்து சைடு எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சைடு பிடிக்கிறது தான். இதில் லூஸ் ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை, டைட் ஆகிடுச்சினாலும் பிரச்சனை, எடுத்த அளவு வந்து கரெக்டாக இங்கே நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி துணியோட ராங் சைடில் திருப்பி ஒரு பக்கத்துக்கான அளவை இது போல் வச்சுக்கோங்க. மடித்து இப்படி மடித்து வச்சுட்டு நம்ம பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவு எல்லாத்துலேயுமே தையலுக்கான அளவு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக தச்சிடணும். அந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து தச்சிடணும். இது ஒரு மெத்தடு. இப்போ இந்த மெத்தடில் நான் தைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதுக்குன்னு தனியாகலாம் அளவெடுக்க வேணாம், இதுதான் மெயின் மெத்தடு. ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். அதே விட்ட 1/2 இன்ச் நம்ம விட்டோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி எல்லா இடத்தையும் தைச்சிருக்கோம். அப்படின்றப்போ நம்மளுக்கு இடுப்பு பகுதியில் ஏற்ற இறக்கமே வராது. கீழேயும் அதே மாதிரி நம்ம டாட்டுக்குன்னு என்ன அளவு விட்டுருந்தோமோ அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோம், அதனால் இங்கேயும் நம்மளுக்கு லூஸ் வராது. இந்த மாதிரி 3 டாட் வச்சுட்டு நீங்கள் அப்படியே தையல் போடலாம். அப்படி தையல் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஸ்ட்ரெயிட்டாக தையல் வரமாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு அந்த 1/2 இன்ச்லேருந்து இந்த 1/2 இன்ச் வரைக்கும் இப்படி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி ஸ்லீவுக்கும் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடு போட்ட இடத்துல தச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டாண்ட தைக்கும்போது இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணிப்போம் இல்லைங்களா, இந்த பிசரை வந்து மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும். பாருங்கள் நம்ம தைக்கும்போதே நம்மளுக்கு இந்த கீழே வந்து கரெக்டாக ஈவனாக இருக்குது. பேக் பீஸ் எவ்வளோ இருக்கோ ஃப்ரண்ட் பீஸும் அதே அளவுலேயே கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே தச்சு முடிச்சுட்டே நான் உங்களுக்கு ஸ்லீவ் எப்படி வந்திருக்குன்ட்டு அந்த ப்ளஸ் காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். துணியோட ரைட் சைடில் காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சுருக்கமுமே இல்லை நம்மளுக்கு. அதே மாதிரி ஸ்லீவோட கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு அந்த ப்ளஸ் ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டாண்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த அக்கல் கிட்ட வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்படி இருக்கணும். அதே மாதிரி சைடும் பாருங்கள், நம்மளுக்கு எந்த சுருக்கமுமே இல்லை. பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் நம்ம ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன்னா நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு
தையலுக்கான அளவு விட்டுருந்தீங்களோ அதை கரெக்டாக தைக்கணும். இது ரெண்டு தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதுக்கு பக்கத்தில் இன்னும் ரெண்டு தையல் போட்டுக்கலாம். துணியோட ராங் சைடில் எடுத்துட்டு ஒரு ரெண்டு தையல் இல்லை மூணு தையல் போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த சைடில் வந்து நம்ம ரெடி தையல் போட்டதுக்கப்புறம் ரெண்டு தையல் மூணு தையல் போடுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ப்ளவுஸ் சப்போஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் டைட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் அந்த ஒரு தையல் பிரித்து விட்டுக்கிட்டிங்கனாலே போதும். அதுவும் நீங்கள் போடுற தையல் வந்து ஒவ்வொன்றும் கால் இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிரித்து விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தையல் பிரித்து விட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நாலு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இந்த பிசர் தெரியாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே ஒரு சிஸ்டர் சொல்லியிருப்பேன், ஜிக்ஸாக் கத்திரிக்கோள்னு, அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பிசர் எதுவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்படி சிஸ்டர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் ஸ்லீவ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஒரு பக்கம் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா சேம் மெத்தட் நீங்கள் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சிடலாம். நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி தையலுக்கான அளவில் கரெக்டாக தச்சிட்டிங்க, அப்பயும் எங்களுக்கு லூஸ் வருது டைட் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் ஒன்றா வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ இந்த கை சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் இந்த ஸ்லீவில் இருந்து தான் கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணேன். இப்போ இதை டேப் வச்சு அளந்துக்கணும். இது ப்ளவுஸ் எல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். 5.5 இன்ச் இருக்குது, அந்த 5.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கேருந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது வந்து ஒரு அளவு. அதே மாதிரி இந்த ஷோல்டர் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடம் சுருக்கம்லாம் எல்லாமே இப்படி எடுத்து விட்டுடணும். இப்போது ஆம்ஃபோல் ரவுண்ட் அளவை நம்ம மறுபடியும் அளவு எடுக்க போகிறோம். நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சுருக்கம்லாம் எதுவும் இல்லாத மாதிரி இப்படி எடுத்து விட்டுக்கணும். கரெக்டாக இந்த ஷோல்டர் பிடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி வைக்கணும். உங்கள் டேப் வச்சுட்டு இப்படி அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் அந்த கர்வ் எப்படி வருதோ அதே மாதிரி உங்கள் டேப்பை வச்சுக்கிட்டு வரணும். உள்ளே எது வரைக்கும் தையல் இருக்கோ அதை ஃபுல்லாக இப்படி எடுத்து விட்டுட்டு அளந்துக்கோங்க. 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. இப்போது அதை தான் வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் ரவுண்டில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி அளந்துக்கலாம். இந்த ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு அங்கேருந்து உங்கள் டேப்பை இது போல் வைக்கணும். வச்சுட்டு இது மாதிரி சுற்றிட்டே வரணும். கரெக்டாக வந்தீங்கன்னா 9 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாகுது. அதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து வி கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த பேக் பீஸில் அந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து 1.5 இன்ச் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுவே ஈஸியான மெத்தட் தான். அப்பயும் உங்களுக்கு தப்பு வருது அப்படின்றதுனால தான் நான் வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் தனியாக கை சுற்றளவு தனியாக அளக்க சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது இடுப்பு சுற்றளவு நம்ம அளக்க போகிறோம். ப்ளவுஸே இந்த மாதிரி பிரித்து வைங்க. இது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட். இப்போ நம்ம பேக் பார்ட் தான் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும். இடுப்பு சுற்றளவுக்கு அளவெடுக்கும் போது பேக் பார்ட்டில் அளவெடுங்க. நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்டிச்சில் இந்த ஏற்கனவே அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அளவு ப்ளவுஸில், அதை இந்த மாதிரி வைக்கணும். வச்சு இது ரெண்டுத்தையும் ஒன்றா வைங்க. ஒன்றா வச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து இப்படி மார்க் பண்ணுங்கள். சரி, இது வந்து ஒரு இடம் நம்ம ஸ்டிச் பண்ணதுனால இந்த மாதிரி அளக்குறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலை அப்புறம் எப்படி அளக்கிறது அப்படின்னா, இந்த பேக் பீஸோட சென்டர் இது மாதிரி வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அதே மாதிரி உங்கள் அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா,
அதோட பேக் பீஸோட சென்டரையும் இது போல் மடிக்கணும். இது போல் மடித்து நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா இந்த பேக் பார்ட்டில் அளக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோல்டு பண்ண ரெண்டு பேக் பீஸோட சென்டரும் ஒன்றா இருக்கணும். ஒரு வச்சுட்டு இந்த சைடு பாருங்கள், இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க ரெடி அளவு கரெக்டாக இருக்குங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு தையல், அதுவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம மார்க் பண்ணது கரெக்டு. இந்த மாதிரி பேக் பீஸை மார்க் பண்ணி அந்த பேக் பீஸோட அளவுக்கே நீங்கள் ஃப்ரண்ட் பீஸையே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹிப் ரவுண்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், எப்படி அதை சரி பார்க்கணுன்றத சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ண முடியலைங்களா, அதை வந்து இப்படி உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தையல் போட ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இங்கேயே நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு தைக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே கூட தைச்சிக்கலாம். எதனால் நம்ம பேக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தைக்க சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பேக் பீஸை வச்சு தான் ஃப்ரண்ட் பீஸும் மார்க் பண்ணோம். அப்போ பேக் பீஸில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இடுப்பு சுற்றளவு நம்ம தைக்கும் போது ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். என்னோடய கை சைஸ் வந்து இந்த இடம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் சரிங்களா. நான் இப்போ இங்கேருந்து இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் நான் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நான் போட்டனாலும் என்னோடய கையளவு வந்து எனக்கு இந்த இடம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து நல்லா கர்வாக வரும், எப்படின்னா அதுக்கு அவங்க இங்கே இருக்கிற பைசெப்ஸோட அந்த சுற்றளவு வந்து எடுக்கணும். ஒரு 8 இன்ச்சில் இல்லை 7 இன்ச்சில் இந்த சுற்றளவு எடுக்கணும். அந்த சுற்றளவு எடுத்து உங்களுக்கு கர்வாக வருது ஸ்லீவ் அப்படின்னா நீங்கள் கர்வாக மார்க் பண்ணி தைக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டு தைக்கக்கூடாது. இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே ஆர்ம் ஹோல் ரவுண்டில் தைக்கும் போதும் இப்படி மேலே அந்த பிசுரெல்லாம் ஏற்றி விட்டுட்டு தான் தைக்கணும். கோடு போட்டோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 2-3 தையல் போட்டாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு கரெக்டான்னு சொல்லி எப்படி பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம தச்ச ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைச்சிங்க இல்லைங்களா, அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஊக்கு இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து தான் நம்ம டேப் வச்சு அளவு எடுக்கணும். முப்பத்தி 2.5 இருக்குது. இந்த வி பட்டி தைச்சிருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடாது. நம்ம ஊக்கு இந்த இடத்துல தான் மாட்டுவோம், அதனால் இது வரைக்கும் தான் உங்கள் டேப்பு அளவு இருக்கணும். இப்போ இது வந்து 32.5 இருக்குது. இந்த 32.5 வந்து இதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் தைச்ச ப்ளவுஸோட ஊப்பட்டி பக்கம் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து வந்து நம்ம அளந்துக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு அளக்கும் போது நம்மளுக்கு என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் இருக்கணும். முப்பத்தி 2.5 வந்து நம்ம எடுத்திருந்தோம், அதே 32.5 வந்து இருக்குது. அதில் வந்து வி பட்டி இருந்துச்சு, ஆனால் இதில் வந்து நான் அந்த காஜா சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நான் வைப்பேன். இப்போ இங்கே வந்து நான் காஜா வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 32.5 வந்து கரெக்டாக இருக்குது. அப்போது நம்ம மார்க் பண்ண விதம் வந்து கரெக்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம கரெக்டாக தையலுக்கான அளவு விட்டுருப்போம் இல்லைங்களா, அதில் தச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி அளவு எல்லாமே செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம உடம்புல போடும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து அங்கங்கே சுருக்கம் இல்லாமல் இருக்கும், லூஸாக இல்லாமலேயும் இருக்கும். இப்போது நிறைய பேர் வந்து எங்கிட்ட டவுட் கேட்டே இருந்தீங்க, ப்ளவுஸ் சைடு பிடிக்கிறதுல நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டவுட் வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் வந்து சைடு பிடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நிறைய ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், அளவெடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு. அதாவது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும், அதாவது நீங்கள் இது வந்து 3-டாட் ப்ளவுஸ், அதே மாதிரி 1-டாட் ப்ளவுஸ் இருக்குது, 2-டாட் ப்ளவுஸ் இருக்குது, 4-டாட் ப்ளவுஸ் இருக்குது, பிரின்சஸ் கட் இருக்குது, கத்தோரி ப்ளவுஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையானது முதல் பாடி மெஷர்மெண்ட். அப்புறம் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டோட நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்.
இந்த ஷோல்டருக்கு கணக்கிடுறதுக்கு, கழுத்துக்கு கணக்கிடுறதுக்கு, அப்புறம் கிராஸ் லென்த் வந்து கணக்கிடணும், அப்புறம் பஸ்ட் அளவு வந்து கணக்கிடணும், பஸ்டோட இடைவெளியை கணக்கிடணும், அப்புறம் நம்மளோட வெயிஸ்ட் லைன். நான் வந்து உங்களுக்கு ஹிப் ரவுண்ட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம நார்மலாக தைக்க பழகும் போது அது ஹிப் ரவுண்ட் அப்படி இந்த இடுப்பு சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா தான் நம்மளுக்கு அது பழக்கமாக இருக்கும். இதை வெயிஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் தைக்க கற்றுக்கும் போது ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி தான் பிகினிங்லேருந்தே கற்றுக்கிட்டேன். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சால் தானே நீங்கள் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தைக்கிறதுக்கு. எடுத்த உடனே நிறைய ஃபார்முலாலாம் ஆட் பண்ணி கொச்ச கொச்சோன்னு உங்ககிட்ட நான் ஃபார்முலாவை கொட்டி அதில் இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாது. அப்புறம் துணி தைக்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் எப்படி சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து மெஷர்மெண்ட்டும் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணி எனக்கு சொல்லித்தர தெரியும். கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் நம்ம இதிலையே பழக வேண்டியது இருக்கும். நம்ம பிகினிங்லேருந்து இந்த மாதிரி சிம்பிள் மெத்தேடில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை கற்றுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பிளவுஸ் வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம பிளவுஸ் இன்னும் நல்லா தைக்கணும், இன்னும் நல்லா ஃபிட்டாக போடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் மெத்தேடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போது நல்லா தைக்க தெரிஞ்ச ஒரு டைலர் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி தைக்கிறவங்க அப்படின்னா யாருமே வந்து பிளவுஸ் வீடியோ எப்படி தைக்கணுங்கிற வீடியோ யாருமே யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ செக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. பிகினர்ஸ் மட்டும்தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் எப்படி பிளவுஸை வந்து கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முதல் தடவை வந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை வச்சே நீங்கள் வந்து கஸ்டமருக்கும் பிளவுஸ் வந்து ஃபிட்டாக ஃபினிஷிங்காக ரெடி பண்ணி தரலாம். நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 3-dot பிளவுஸ், எல்லா டாட் பிளவுஸும், எல்லா வெரைட்டி பிளவுஸும், எல்லா டிசைனர் பிளவுஸுமே என்னென்ன அளவுகள், என்னென்ன கேல்குலேஷன், என்னென்ன ஃபார்முலான்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக டைலரிங் வந்து கற்றுக்கலாம். உங்கள் பிளவுஸை வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணி போடலாம். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பிளவுஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இனி வர வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி பிளவுசஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கால்குலேட்டோடு சேர்த்து பிளவுசஸ் நான் கண்டிப்பாக ஃபார்முலாவோட அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.